Hi friends, welcome to Max Corner. In the video, profit or loss of the topic. Okay, this is the first sum. First sum is cost price of 20 articles is equal to cost selling price of 18 articles. Okay, in the video, in the type of question, basic level questions are in the concept, difficult question in the video. Okay, now first sum. First sum, in the type of questions, first, some quantity order selling price, some quantity order cost price equal to the question. Okay, வாங்கி விலையும் சில பொருட்களோட விற்ற விலையும் சமம் அப்படிங்கற ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படினா அங்க प्रॉफिट परसेंटेज எவ்வளவுவா இருக்கும் அப்படி இல்லட்டி லாஸ் परसेंटेज எவ்வளவுவா இருக்கும் அப்படினு கேட்டிருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாப்போம். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 20 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் பிரைஸ் ஓகேங்களா 20 ஆர்டிகல்ஸோட காஸ்ட் பிரைஸ் வந்து 18 ஆர்டிகல்ஸோட செல்லிங் பிரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா கான்செப்ட் என்ன அப்படினா ஒருத்தர் வந்து 20 பொருளை வாங்கிய விலையில ஓகேங்களா 20 பொருள் ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்காரு அது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கி இருப்பாரோ அத 18 பொருள் விற்கும்போது அவருக்கு கிடைச்சது क्वेश्चन புரியதான் பாருங்க ஒருத்தர் வந்து 20 பொருள் ஃபர்ஸ்ட் வாங்கி இருக்காரு அது என்ன ரேட்டுக்கு வாங்கி இருப்பாரோ அதே ரேட்டுக்கு 18 பொருளை வித்துட்டாரு அவருக்கு மீதி 2 பொருள் லாபமா இருக்கும் ஓகேங்களா 20 பொருள் வாங்கி இருக்காரு ஆனா 18 வந்து விற்கும்போது அவருக்கு அந்த ரேட் கிடைச்சிருச்சு அப்படினா மீதி இருக்கிற 2 பொருள் விற்கிற ரேட் வந்து அவருக்கு லாபமா இருக்கும் So, we will do the percentage. Basically, in the type of questions, we will frame the equation. We will easily answer the question. Okay, so basic level question. The question is direct 20 articles of cost price, 18 articles of selling price equal. Okay, so this is difficult question. In the equation, we first frame the first frame, we answer easy to find out. So, let's the type of questions. So, the formula is cost price minus selling price divided by selling price into 100. So, profit percentage of the percentage of into 100. Okay, generally, profit or loss of the formula is cost price minus selling price divided by cost price. ஒரு transaction நடக்கும்போது நமக்கு அந்த எதுல வந்து ஒரு லாபமா இருக்கா நஷ்டமா இருக்கா அப்படிங்கறது எப்பயுமே நம்ம வாங்கிய விலையை வச்சு தான் சொல்லுவோம் காஸ்ட் பிரைஸ் வச்சு தான் சொல்லுவோம் ஆனா இந்த டைப் ஆஃப் பொசிஷன்ஸ்க்கு மட்டும் செல்லிங் பிரைஸ் ஃபார்முலால வருது ஓகேங்களா சோ कंफ्यूज ஆகாதீங்க ஜெனரல் ஃபார்முலால காஸ்ட் பிரைஸ் தான் கீழ இருக்கும் ஆனா இந்த டைப் ஆஃப் பொசிஷன்ஸ்க்கு மட்டும் தான் செல்லிங் பிரைஸ் அப்படிங்கறது டிவைட் பைல இருக்கு ரைட் இதல ஃபார்முலாவை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஜெனரலா என்ன இருக்கு அப்படினா எவ்வளவு உங்களுக்கு प्रॉफिट ஆயிருக்கு 20 inge 18 rendu porul vandu laabam aayirukku okay ingla? So adha dhaan inda difference paakrom 2 divided by selling price oda quantity evlo selling price oda quantity 18 into 100 idha cancel pannom appadina 9 idha cancel pannom appadina 11 1 by 9 percentage so ivarku inda transaction la evlo profit kedachirukku appadina 11 1 by 9 okay ingla? 11 1 by 9 percentage profit aayirukku generally inda formula la podumbodhu namakku positive ஆ இருந்துச்சு அப்படினா ஓகேங்களா பிளஸ்ல ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படினா அங்க प्रॉफिट ஆயிருக்கு நெகட்டிவ் மைனஸ்ல ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படினா அங்க லாஸ் ஆயிருக்கு நஷ்டம் ஆயிருக்குங்கறது சொல்லிரலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் சம் இது செகண்ட் சம் பாப்போம் செகண்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 20 mangoes ஓட செல்லிங் பிரைஸ் வந்து 22 mangoes ஓட காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவல் ஓகேங்களா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா 20 mangoes ஓட செல்லிங் பிரைஸ் வந்து 22 mangoes oda cost price ki equal solli sollirukanga okay ingla? So direct in the for in the equation number frame pannitom appadina adukapra idoda difference evlo selling price enna abingiradha direct ah formula potralam so idoda difference evlo parunga sorry 20 articles oda selling price 20 mangoes oda selling price vandu 22 mangoes oda cost price ki equal solli sollirukanga right ipo namba basic formula enna cost price minus selling price divided by selling price So, on the difference is that we have a lot of money. So, 20 and 22 is difference 2 divided by. Selling price selling price quantity. 20 into percentage 100. So, this is cancel 10 times. In the 0 cancel 10% profit.
ஓகேங்களா, இங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படிங்கறத பாக்குறத விட ஜெனரலா பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், 22 பொருள் வாங்கின இடத்துல 20 பொருள் வித்திருக்கான் சேம் ரேட்ல, அப்ப மீதி இருக்க 2 பொருள் ப்ராஃபிட் லாபம் தான். ஓகேங்களா, சோ அந்த 2 பொருள் லாபம், ஆனா நம்ம க்வெஸ்சன்ல பெர்சன்டேஜ் கேக்குறாங்க, சோ அந்த பெர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா 10% ப்ராஃபிட். அடுத்து தேர்ட் சம், தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, செல்லிங் பிரைஸ் ஆஃப் 30 ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி பர்ச்சேசிங் பிரைஸ் ஆஃப் 25 ஐட்டம்ஸ். ஓகேங்களா, சோ பர்ச்சேசிங் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து காஸ்ட் பிரைஸ் தான், 30 ஐட்டமோட செல்லிங் பிரைஸ் வந்துட்டு 25 ஐட்டம்ஸோட காஸ்ட் பிரைஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலாக நம்மளால பார்த்தா சொல்ல முடியும் இதில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ட்டு. ஓகேங்களா, 25 பொருள் வாங்கின ரேட்டில் 30 பொருள் வித்துட்டாரு, அப்போ அவர் 5 பொருள் லாஸ்ல தான் வித்துருக்காரு. புரியுதுங்களா, 25 பொருள் வாங்கின ரேட்டில் 30 பொருள் வித்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு அந்த டிரான்சாக்ஷனில் லாஸ் தான் இருக்கு. ஸோ அந்த லாஸ் பெர்சன்டேஜ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ் பெர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100 பெர்சன்டேஜ் அப்படிங்கிறனால காஸ்ட் ப்ரைஸோட குவான்டிட்டி 25 மைனஸ் 30 டிவைடட் பை 30 செல்லிங் ப்ரைஸ்க்கானது 30 இன்டூ 100. ஓகேங்களா, இதோட டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 5. ஓகேங்களா, இது ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறனால வந்துட்டு நம்ம சைனோட எடுத்துக்கலாம். 25 மைனஸ் 30 அப்படிங்கிறது மைனஸ் 5, அந்த மைனஸ் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா லாஸை தான் சொல்லுது. ஓகேங்களா, டிவைடட் பை 30 இன்டூ 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ், ஃபர்தராக இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 50/3, அது பண்ணோம் அப்படின்னா 16 2/3 பெர்சன்டேஜ் லாஸ். ஓகேங்களா, இந்த டிரான்சாக்ஷனில் வந்துட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 16 2/3 பெர்சன்டேஜ் லாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அடுத்து ஃபோர்த் ஒன், ஃபோர்த் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பை செல்லிங் 100 பென்ஸ் எ ஷாப்கீப்பர் கெயின்ஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 40 பென்ஸ். ஓகேங்களா, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக் லெவல் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக இருந்துச்சு. எதை எப்படி இதை பேசிக்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொஸ்டினில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிமேல் பார்க்க போகிற மீதி 3 கொஸ்டின்ஸ்லேயும் வந்துட்டு டைரெக்டாக இருக்காது. ஸோ முதல்ல நம்ம இதை கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளால் வந்துட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ரைட், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபோர்த் சம், ஃபோர்த் சம்ல வந்துட்டு ஒரு கடைக்காரர் வந்துட்டு 100 பேனாக விற்கும்போது அவருக்கு 40 பேனாவோட விற்ற விலை வந்து லாபமா கிடைக்குது, ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 40 பேனாவோட விற்ற விலை வந்து லாபமா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்க கெயின் பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே சொல்லிட்டாங்க 40 பேனாவோட விற்கிற ரேட் வந்து அவருக்கு ப்ராஃபிட் லாபமா கிடைக்குது, அந்த லாப சதவீதம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஸோ இதை எப்படி போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றது கொண்டு வரணும். ஏன்னா எத்தனை பொருளோட வாங்கிய விலையும் எத்தனை பேனாவோட வாங்கிய விலையும் எத்தனை பேனாவோட விற்ற விலையும் சமம் அப்படிங்கிறது குவெஸ்டின்ல கொடுக்கல, அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஃபர்தரா சால்வ் பண்ண முடியும். ஸோ குவெஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 பென்னோட செல்லிங் ப்ரைஸ், 100 பென்னை வந்து சேல் பண்ணும்போது அவருக்கு 40 பேனாவோட செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு லாபமா கிடைக்குது. ஸோ அப்போ 100 பென்னோட செல்லிங் ப்ரைஸையும் 100 பென்னோட காஸ்ட் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் 40 பென்னோட செல்லிங் ப்ரைஸ். ரைட்டான்னு பாருங்க, 100 பேனாவை அவரால் விற்கும்போது, புரியுதான்னு பாருங்க, 100 பேனாவை அவர் விற்கும்போது 40 பேனாவோட விற்றவிலே அவருக்கு லாபமா கிடைக்குது அப்படின்னா ரெண்டுமே 100 கூட கம்பேர் பண்ணிக்கலாம். 100 பேனா வாங்கினதுக்கும் 100 பேனா விற்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 40 பேனாவோட விற்ற விலை. ஸோ ஈக்குவேஷனை இதுக்கு சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடலாம். 100 செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் 40 செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 60 செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 காஸ்ட் ப்ரைஸ். 100 பேனாவோட வாங்கிய விலை எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 40 பேனாவோட விற்ற விலைக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு சிலர் வந்துட்டு இந்த எதுல மைனஸ் பண்ணணும் எதுல பிளஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் மாதிரியும் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம போட முடியும். கொடுத்ததை அப்படியே ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க, 100 பேனா ஒருத்தர் விற்கும் போது அவருக்கு 40 பேனா லாபம் கிடைக்குது. அப்ப 100 பேனா விற்கிறதுக்கும் 100 பேனா வாங்குறதுக்கான வித்தியாசம் தான் 40 பேனா. ரைட், இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற இது கிடைச்சிருச்சு, 60 காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 செல்லிங் ப்ரைஸ். இதுக்கு மேலே நம்மளால ஃபர்தரா போட முடியும். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்டூ 100. இப்போ பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸோட குவான்டிட்டி 100 மைனஸ் செல்லிங் ப்ரைஸோட குவான்டிட்டி 60 டிவைடட் பை 60 செல்லிங் ப்ரைஸோட குவான்டிட்டி இன்டூ 100.
So 40 divided by 60 into 100. இது further divide பண்ணும் அப்படினா 66.67% profit. இங்களா profit நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அந்த profit percentage தான் இப்பு நாம் calculate பண்ணும் 4th சம்முக்கான answer வந்து 66.67% profit. இங்களை இதல மேனே என்ன அப்படினா இந்த equation கொண்டு வந்துட்டும் அப்படினா நம்மலால் easy போடம் பிடியோ. So புடுத்த question அப்படியே equation frame பண்ணிட்டு cost price எல்லாம் ஒரு பக்கம் selling price எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு எத்தனை cost price வந்து எத்தனை selling priceக்கு equal அப்படிங்கிறது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம ஈஸியா போட்டுடலாம். இங்களை அடுத்து 5th சம். இப்போ பேசிக்கா டைரக்டா கொஸ்டின்ஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் இது. இப்போ 5th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒருத்தர் வந்து 66 மீட்டர் துணியை வந்து சேல் பண்ணும்போது அவருக்கு 22 மீட்டர் துணியோட வாங்கிய விலை லாபமாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த லாப சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. குவெஸ்டின் புரியுதான்னு பாருங்க. ஒருத்தர் வந்து 66 மீட்டர் துணியை வந்து விற்கும்போது அவருக்கு 22 மீட்டர் லாபம் கிடைக்குது. அந்த லாபம் எதனாவா சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 22 மீட்டர் அப்படிங்கிறது வாங்கிய விலைக்கு லாபமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்த சம்பளம் என்ன பார்த்துருந்தோம் நம்ம, ஒருத்தர் 100 பேனாவை விற்கும் போது அவருக்கு 40 பேனாவோட விற்ற விலை லாபமா கிடைக்குதுன்னு பார்த்துருந்தோம். இந்த குவெஸ்டின் என்ன பாக்குறோம் அப்படின்னா 66 மீட்டர் துணியை அவர் விற்கும் போது 22 மீட்டரோட வாங்கிய விலை லாபமா கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவெஸ்டின் எப்படி இருந்தாலும் சரி ஓகேங்களா, இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வரனால எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்குவாங்க. அதுக்கு டைரக்டா நம்ம அந்த ஈக்குவேஷன் மாதிரி ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். என்ன கொடுத்துருக்காங்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 5th 1, 66 மீட்டரோட செல்லிங் ப்ரைஸ் வந்து சேல் பண்ணும்போது அவருக்கு 22 மீட்டரோட காஸ்ட் ப்ரைஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்குது. ஸோ அந்த 66 மீட்டரோட செல்லிங் ப்ரைஸையும் 66 மீட்டரோட காஸ்ட் ப்ரைஸ்க்கான டிஃபரன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா 22ஓட காஸ்ட் ப்ரைஸ் ரைட்டுங்களா. 66 மீட்டர் துணியை விற்கிறதுக்கும் வாங்கினதுக்கும் ஆன வித்தியாசம் தான் 22 மீட்டரோட காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் கொண்டு வந்தோம் நம்ம. அப்போ 66 செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு இந்த 66 அங்கே போச்சு அப்படின்னா ப்ளஸில் போகும். 22 plus 66 ஆட் ஆச்சு அப்படின்னா 88 காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம், எவ்வளோ காஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் சமமாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்டு 100. 88 மைனஸ் 66 டிவைட் பை 66 இன்டு 100. ஓகேங்களா, இதோட டிஃப்ரென்ஸ் 22 டிவைட் பை 66 இன்டு 100. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 times ஃபர்தரா இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 33.13% ப்ராஃபிட். ஓகேங்களா, ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, அந்த பர்சன்டேஜ் தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து லாஸ்ட் 1, 6th சம். என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கடைக்காரர் வந்துட்டு 36 ஆரஞ்சஸை வந்து சேல் பண்ணும்போது அவருக்கு 4 ஆரஞ்சஸோட செல்லிங் ப்ரைஸ் லாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம் எல்லாமே வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம், இங்கே லாஸ் ஆகிருக்கு. குவெஸ்டின் புரியுதான்னு பாருங்க. ஒரு கடைக்காரர் வந்துட்டு 36 பொருளை வந்துட்டு 36 ஆரஞ்சை வந்து சேல் பண்ணும்போது அவருக்கு 4 ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ் வந்து லாஸ் ஆயிருச்சு, செல்லிங் ப்ரைஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு. அப்போ அவருக்கு லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், இதுக்கு மேலே நம்மளே போட்டுடலாம். ஓகேங்களா, அதே மாதிரி 5 சம் பார்த்துட்டோம். குவெஸ்டின்ல கொடுத்தது என்னது, 36 ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ்க்கும் 36 ஆரஞ்சோட காஸ்ட் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் 4 ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ். 4 ஆரஞ்சு வந்து செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா. 36 செல்லிங் ப்ரைஸுக்கும் 36 காஸ்ட் ப்ரைஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் 4 ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ். ஆனால் அது லாஸும் சொல்லியிருக்கனால நெகட்டிவ்ல போடுறோம், இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ஈக்குவேஷனுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே 22 அப்படிங்கிறது ப்ராஃபிட் அப்படிங்கிறனால பாசிட்டிவ்லேயே வச்சுக்கிறோம், இங்கே 4 ஆரஞ்சோட செல்லிங் ப்ரைஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால மைனஸில் போட்டுக்கலாம், முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு மேலே ஃபர்தராக பண்ணலாம். இங்கே இருக்கிற செல்லிங் ப்ரைஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 36 செல்லிங் ப்ரைஸ், அங்கே இருக்க மைனஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் 4 செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 36 காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 40 செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 36 காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ் இன்டு 100. காஸ்ட் ப்ரைஸோட குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 36, செல்லிங் ப்ரைஸோட குவான்டிட்டி 40 டிவைடட் பை 40 இன்டு 100. ஓகேங்களா, மைனஸ் 4 டிவைடட் பை 40 இன்டு 100.
நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் மைனஸ் அப்படிங்கறது வந்து எதை டினோட் பண்ணது அப்படின்னா லாஸ் நஷ்டத்தை. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 டைம்ஸ் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா மைனஸ் 10. ஸோ மைனஸ் 10 அப்படிங்கிறது என்னன்னா 10% லாஸ் சிக்ஸ்த் சம்முக்கான ஆன்சர் வந்து 10% லாஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ல வந்து இந்த டைப் ஆஃப் க்வெஸ்சன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ பேசிக்காக அது வந்துட்டு இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு எப்படி போடுவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அமௌண்ட்டை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்து அதுக்காக வச்சு போட்டுட்டு இருப்பாங்க. அது பெரிய கால்குலேஷனாக போகும். இது ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஒருவேளை க்வெஷ்சன்ஸ் டிஃபிகல்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து க்வெஷ்சன் மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் வந்துட்டு எப்படி நமக்கு போடணும் அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா. தேங்க்யூ.